Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஸ்வேதா, என்ன இந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? இஷ்டம் இல்லாம வந்தா இப்படிதான், காரு கூட ஸ்டார்ட் ஆகாது. ஏன் இஷ்டத்துக்கும் கார் ஸ்டார்ட் ஆகாததுக்கும் என்னமா சம்பந்தம்? பாரு, இப்ப கூட வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீ ஒண்ணு பண்றியா, ஆட்டோல போயிடு. என்ன இது, காரு கூட இப்படி சதி பண்ணுது. மாமா, மனசுக்குள்ள வெறுப்பாகாம போனா போது, சின்ன பொண்ணு, அவ ஆசைப்படியே நடந்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். வேணும்னா கடைசியா ஒரு முறை ட்ரை பண்றேன், அப்படி ஸ்டார்ட் ஆகலனா கிளம்பி போயிடணும். ஓகேவா? கடவுளே, இப்படியாவது ஸ்டார்ட் ஆயிடணும், ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, நான் சொன்னல பாத்தீங்களா, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அர்ஜுன், ஸ்வேதா, அக்கா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வெத்தலை பாக்க மாத்த வருவாங்க, அதனால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துருங்க. ஓகேக்கா, பாய். மாமா, இந்த கண்ணாமூச்சி ஆட்டெல்லாம் இன்னையோட முடிஞ்சிரும், அப்புறம் நீங்க என்னோட சொந்தமாயிடுவீங்க, அதுக்கப்புறம் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது மாமா. ஸ்வேதா, மாமா, நீ ரொம்ப மாறிட்ட. எதை வச்சு மாமா அப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணு மாதிரி விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருப்ப, இப்ப திடீர்னு பொறுப்பு வந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க. அதுவும் அக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க போறேன்னு சொன்ன பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்குவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா, நான் உன சொன்னா திட்ட மாட்டீங்களா? நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் திட்டுறதா வேணாமான்னு பாப்போம். மாமா, இப்ப கோயிலுக்கு போறது அக்கா கல்யாணம் நல்லா நடக்கணும்ன்றதுக்காக கிடையாது. என்னது, என்ன சொல்ற நீ? வீட்டுல அப்படிதான் சொன்ன, கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்ப இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? மாமா, ஏன் கார நிப்பாட்டிட்டீங்க? நிஜமாவே நம்ம கோயிலுக்கு தான் போறோம், ஆனா வேற விஷயம் சொல்ல போனா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப தப்பு ஸ்வேதா. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.